தன்னுடைய மூன்று பேரன்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த வயதான பாட்டி சாலையில் அந்த பேரன்கள் படிக்கிற பள்ளியோட தலைமை ஆசிரியர் போகிறத பார்த்துட்டு, பா பேரன்களாக போய் ஒடிஞ்சுக்கோங்கடா, உங்கள் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் போகிறாரு, நீங்கள் வேறு இன்றைக்கி ஸ்கூல் போகாமல் மட்டம் போட்டிங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. பேரன்கள் சொன்னாங்களாம், பாட்டி பாட்டி நீ முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா நீ செத்து போயிட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் லீவே எடுத்துருக்குறோம். பேரன்கள் ஒழிவதா பாட்டி ஒளிந்து கொள்வதான்னு சூழ்நிலை. பாட்டி சொல்கிறாங்க பேரன்களை ஒளிஞ்சிக்க சொல்லி, பேரன்கள் சொல்கிறாங்க பாட்டி நீ ஒளிஞ்சுக்கோன்னு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. உடல் சார்ந்த உணர்வுகள் எழும்பொழுது அது ஆன்மா சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. ஆன்மா சார்ந்த உணர்வு எழும்பொழுது அது உடல் சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. ரெண்டு பேருமே யமன் வரும்பொழுது ஒளிஞ்சாகணும். ஒருத்தன் பொய் சொன்னதுக்காக, இன்னொருத்தன் பொய்க்கான காரணமாக இருந்ததற்காக.